Hi everyone, welcome back to my channel. So, in this channel, if you are first time watching this, Akshara. இன்றைக்கி நான் வந்து சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக பிரைட்டாக ஆக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எதாவது பார்ட்டிஸோ இல்லை ஃபங்க்ஷன்ஸோ நீங்கள் அட்டன் பண்ணணும்னா அந்த டைமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்பீடாக இந்த பேக் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பேக் வந்து ஸ்டோர்லாம் பண்ணி வைக்க முடியாது. எப்போ வேணுமோ அப்போ தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஹனி ஆட் பண்ண போகிறோம். தேன் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா தேனாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஆக்னேஸ் காஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக ட்ரையாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கிடும் ஹனி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வீட் ஃப்ளார் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நான் வந்து பொட்டேட்டோ பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இது ஹர்ப் டானிக்கோட பொட்டேட்டோ பவுடர். இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது மாதிரி டிஐஒய் ஃபேஸ் பேக்ஸ்லாம் நிறையா பண்ணுவேன். ஸோ அதனால் நான் ரெடிமேடாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து வாயும் ஆயுர்வேதாவோட ஆல்மண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இன்கேஸ் உங்ககிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லைனா நீங்கள் வந்து விட்டமின் இ கேப்சூல் இருக்குல்ல அதில் நீங்கள் வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நான் வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட வைல்ட் டர்மரிக் யூஸ் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லேயே நான் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸும் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காமிச்ச இன்க்ரீடியன்ஸில் உங்களுக்கு எதாவது அலர்ஜி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து உங்கள் கழுத்துக்கிட்ட அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இரிட்டேஷனோ இல்லை பேர்னிங் சென்சேஷனோ ஆகலைன்னா நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்ளை பண்ணுறதுக்காக ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதில் நம்ம வந்து அலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஹனி வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆக்னிஸ் காசுலாம் இருந்துச்சுன்னா அது வந்து ரெடியூஸ் பண்ணும். கோதுமை மாவு வந்து ஸ்கின்ல இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுத்துரும். ப்ளஸ் வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். கோதுமை மாவு வேணாம்னா நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் இதில் நம்ம பொட்டேட்டோ பவுடர் இல்லை நீங்கள் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் பண்ணும். ப்ளஸ் உங்கள் காம்ப்ளெக்ஷனாக ஓவராலாக வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். அண்ட் பாதாம் ஆயில் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் வந்து காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் கஸ்தூரி மஞ்சள் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரொம்ப நல்லது. அதில் வந்து ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதோட கஸ்தூரி மஞ்சளில் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ ஸ்டெயின்லாம் இருக்காது. ஸோ அதனால் நம்ம தாராளமாக இதில் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைனா நீங்கள் நார்மல் மஞ்சள் கூட அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 7 to 10 minutes அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டன்ட்டாகவே ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக ப்ரைட்டாக க்ளோயிங் ஆகிடும். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது அண்ட் அட்ல மீடியா நெக்ஸ்ட் சக்ஸஸ் செய்யுங்க. பை அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.